இல்லை, ஆஸ்கர் விருதை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு கலை அதே போன்று எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ஒரு அதி அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் கொடுப்பது வழக்கம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய தெய்வ மகன் சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்கள் அன்றைக்கி வந்து ட்ரிபிள் ஆக்ஷனில் எடுத்த படம் அந்த படம். அந்த படம் அன்றைக்கி வந்து ஆஸ்கர் விருதுக்கு வந்து உகந்த படம். ஆனால் உண்மையிலே சொல்கிற அந்த ஆஸ்கர் அவார்டு வந்து நமக்கு அது மிஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆஸ்கர் அவார்டு இன்றைக்கி வந்து அந்த யானையை மையமாக வைத்து, அதாவது வந்து ஒரு ஒரு அந்த குட்டி யானையை அவங்க ஒரு ஒரு காட்டில் உள்ளவங்களே வளர்க்குற அந்த விஷயத்தை ஒரு எந்த அளவுக்கு அந்த படம் பிடிக்கப்பட்டு ஒரு குறும்படமாக அதில் என்னென்னா அந்த வளர்த்தவங்களே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சிறப்பு. அதில் இது வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் நிச்சயமாக வந்து கருத முடியும். அதே நேரத்தில் வந்து டான்ஸ் அப்படின்னாக்கா ஒரு காலத்தில் நம்ம மேலை நாடு தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது ஆனால் அதை தாண்டி நம்முடைய இந்திய நாட்டில் கூட இந்திய திருநாட்டில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மைக்கேல் ஜாக்சனை விட பிரமாதமாக நம்ம ஆட முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஆர்ஆர் படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்று அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டு 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 அந்த பாடல் வந்து பெரிய ஹிட் ஆகி போச்சது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு வெஸ்டர்னு அதே போல் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸு இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு வாங்குகிற சூழ்நிலையில் நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு இது கிடைச்ச ஒரு அவார்டுன்றது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுபோல் இன்னும் நிறைய திறமைசாலிகள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களாம் வருங்காலத்தில் நிறைய ஆஸ்கர் அவார்டெலாம் நிச்சயமாக வந்து வாங்குவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நடிப்புக்காக வந்து நடிச்சிட்ருக்காங்க, அதுக்கும் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வந்து நிச்சயமாக வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அது பின்னாடி யாருன்னு நான் சொல்கிறேன், ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நடிகர் திலகெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த அது உண்மையிலே நான் வந்து அந்த டான்ஸை ரொம்ப நான் வந்து லைக் பண்ணால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. நிச்சயமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸுன்றது அந்த ஸ்டெப்ஸு உண்மையிலேயே வந்து அது ஒரு சிறப்பாக தான் நான் சொல்ல முடியும். ஸோ அது ஆர்ஆர் படத்துக்கும் அதே போல் அந்த யானை மயமாகத்தை திரைப்பட குழுவுக்கும் நடித்தவர்களுக்கும் அந்த குட்டி யானைக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பள்ளி கல்வித்துறையில் 8.75 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். ஆனால் இந்த அரசுடைய குளறுபடி என்ன, இன்றைக்கி 50,000 பேர் ஏன் எழுதலை எக்ஸாமு? ஏன் எழுதலை 50,000 பேர்? 8.75 லட்சம் பேர் 50,000 பேர் எழுதாமல் இருக்காங்க. அதுக்குண்டான விளக்கத்தை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கல. ஏன் 50,000 பேர் எழுதாமல்? எந்த வருஷமும் இந்த மாதிரி கிடையாது. 50,000 பேர் எக்ஸாமுக்கே போகலை, போக ஆகாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது விளக்கணும்.